தெய்வம் யாவும் உணர்ந்திடும் தெய்வம், தீமை காட்டி விளக்கிடும் தெய்வம், உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிரினுக்குயிராய் தெய்வம், செய்வம் என்றொரு செய்கை எடுப்போ செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம், கைவருத்தி உழைப்பவர் தெய்வம், எங்கள் கல்வி குழுமத்தின் தலைவர், எங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் வீற்றிருக்கும் தெய்வம். தலைமுறையின் முன்னேற்றம் கல்வியின் தாக்கத்தால் என்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு நாகையில் கல்வி அறக்கட்டளையை துவங்கிய தெய்வ திரு செவாலியர் திரு இஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்களை வணங்கி, காற்றின் கனவில் நுழைந்து எதிர்காலம் ஒன்றை வித்திட்டு தென்றலின் பாசத்தில் கலந்து நீரின் ஓசையில் நடந்து ஏர்கலப்பை தனை பூட்டி நித்தம் மண் உழுது செந்நெல் விதையை செவனே விதைத்து பிரசவித்த நெல்மனிதனை அறுவடைக்கும் திருநாளாம் தை திருநாள். இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் இஜிஎஸ் பிள்ளை கல்வியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நட்சத்திர கலை விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். கடலுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனமும் அதில் சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு திருமுதலும் தரிதனரும் திலகமுமே சனை போல் அனைத்துலகும் இன்ப முறை. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். உலகம் முழுக்க பரவி கிடக்கின்ற இனத்தில் உயரிய இனம் நம் தமிழினம் என்பதில் நாம் அனைவருக்கும் பெருமை. ஆயிரம் ஆயிரம் கலைகளுக்கு ஆதிக்கலை நம் தமிழனின் கலை. உலகில் நமக்கு இருக்கும் அடையாளம் வேறு எவருக்கும் கிடையாது. தன் பரம்பரையிலும் தன் பாரம்பரியத்திலும் தன் அடையாளத்திலும் தன் வரலாற்றிலும் தன்னுடைய வரலாற்றை தன் தாய் மொழியிலே தேடுகின்ற பெருமை வேறு எவருக்கும் கிடையாது. ஆம், அப்படிப்பட்ட தமிழரின் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதில் இந்த 2020 இஜிஎஸ் கல்வி குழுமம் நடத்தும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு பெருமை கொள்கிறது. கல்வி என்னும் துறையில் உயரிய இடத்தில் இருந்து கொண்டு தமிழர் என்னும் பார்வையில் தமிழ் கலாச்சாரத்தை மேலும் மேலும் வளர்க்கும் விதமாக இது போன்ற கலாச்சார நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் மரியாதைக்குரிய இக்கல்வி நிறுவனத்தின் சேர்மன் அம்மா அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையுரை வாசிக்க இருக்கும் கல்லாய் இருக்கும் மாணவர்களை கற்சிலையாய் செதுக்கும் வல்லமை கொண்டவர்
நாங்கள் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நல்வழிப்படுத்தி எங்களை ஒரு சேர பயணிக்க வைப்பவர் எங்களுடைய பாலிடெக்னிக் கல்லூரிய முதல்வர் விஜயபாலன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கல்வித்துறையில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருப்பினும் அவர்களில் சிறந்த ஆசிரியர்களை உருவாக்கி அந்த ஆசிரியர்கள் வாயிலாக நல்ல மாணவர்களை உருவாக்கும் செயலில் முன்னோடியாக திகழக்கூடியவர் நம்முடைய கல்வியியல் கல்லூரிய முதல்வர் குமார் சார் அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் கண்ணியமிக்க காவல்துறையின் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா திரு முருகவேல் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக பொறுப்பும் பொது நலனும் என்ற அடிப்படையில் கல்வியிலே பொறுப்பும் சமுதாயத்திலே பொது நலனும் என்ற பார்வையில் படித்த மாணவர்கள் மட்டுமே பாராள முடியும் என்ற உயரிய எண்ணத்தோடு தன் பணி முடிந்தும் ஓய்வு எடுக்கும் அறையை கூட இந்த படிப்பகத்திலே உருவாக்கி இந்த மாணவர்களுக்கு கல்வி பணி செய்யக்கூடிய கல்வி செம்மல் செவாலியர் இக்கல்லூரிய செயலாளர் திரு பரமேஸ்வரன் சார் அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆள்வதும் இந்த பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என கல்லூரியை முன்னோடி கல்லூரியாக செயல்படுத்த அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய இயக்குனர் சுமதி பரமேஸ்வரன் மேடம் அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் இஜிஎஸ் பிள்ளை கல்வியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நட்சத்திர கலை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எமது கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் செயலர் உறுப்பினர் அவர்களுக்கும் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் இயக்குனர் நிர்வாகம் அவர்களுக்கும் மற்றும் எமது இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும் கல்வியியல் கல்லூரியுடைய முதல்வர் துறைமுக மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் பாசத்திற்குரிய மாணவ மாணவிகளுக்கும் என் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாளாம் தை திருநாள். இத்திருநாள் வெறும் வார்த்தை பொங்கல் என்னும் வார்த்தை ஒரு விடுமுறை நாளாகவோ அல்லது கிராம மக்கள் கொண்டாடும் பண்டிகையாகவோ அல்ல. நாம் தரணியில் வாழ சோற்றில் பயிர் செய்து வளர்க்கும் சோற்றை கடவுளாய் விளங்கும் விவசாயியாக போற்றும் விதமாக நாம் இப்பண்டிகையை கொண்டாடுகின்றோம். இத்திருநாள் கடந்த 4 நாட்களாக கொண்டாடப்படுகின்றது. முதலில் நாம் போகி பண்டிகையும் பின்பு பொங்கல் பண்டிகையும் நம்ம பயிர் செய்து விளைவிக்கும் நெல்லுக்கு உறுதுணையாக நமக்கு உதவி செய்யும் மாடுகளை கடவுளாக வணங்கும் விதமாகவும் மாட்டுப் பொங்கலும் நாம் இன் கொண்டாடப்படுகின்றோம். மறவர்க்க மாசற்றார் கேண்மை என்னும் வள்ளுவரின் வாய்மொழி கிணங்க நாம் இப்பொங்கல் பண்டாடினை இனிதே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஸோ உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ந்து உறவை போற்றும் விதமாகவும் இப்பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பண்டிகை என்பது வெறும் பண்பாடு மாறாமல் கொண்டாட்டங்கள் மூலம் நம்மை பண்படுத்துறதுக்கு தான். அதிலும் எவ்வித ஏற்ற தாழ்வுகளும் இன்றி கொண்டாட்டங்களுடன் இத்திருநாளை தலைமுறை தாண்டியும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு உறுத்தாக்கி நன்றி பெறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். இந்த சமத்துவ பொங்கலிற்கு வரவேற்பு நிகழ்த்திய வினோத்ராஜ் அவர்களை இந்த விழா தொடங்குவதற்கு
தன்னுடைய பொற்கரங்களால் குற்று விளக்கினை ஏற்றிருக்கும் இஜிஎஸ் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மா அவர்களே, நம் கல்வி குழுமத்தினுடைய செயலர் அவர்களே, நம் கல்வி குழுமத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களே, மற்றும் நம் கல்வி குழுமத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய விஜயசுந்தரம் அவர்களே, இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்களே, எனக்கு முன்பு தலைமுறை நிகழ்த்திய பாலிடெக் கல்லூரியினுடைய முதல்வர்களே மற்றும் பாலிடெக்னிக் கல்வியியல் கல்லூரி என்னுடைய உதவி பேராசிரியர்களே மற்றும் வருங்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாகிய மாணவ மாணவிகளே, உங்களை அத்தனை பேருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழா சொல்வதற்கே மிகவும் இனிமையாக இருக்கிறது. காரணம் பொங்கல். இந்த பொங்கல் விழா மட்டும்தான் உலகம் முழுவதும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் அத்தனை விழாக்கள் இருந்தாலும் நான்கு நாள்கள் அனைவராலும் மனமகிழ்வோடு இனிப்போடு கொண்டாடக்கூடிய ஒரே விழா பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழா விவசாயிகளுக்கு நன்றி சொல்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு விழா. உலகத்தில் எதை வேணாலும் நம்ம டவுன்லோட் செய்யலாம். எமது கல்லூரி நிறுவனர் செவாலியர் திரு இஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்களின் நினைவு நாளையொட்டி அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணவர்களுக்கு நண்பனாகவும் அவர்களின் நலனில் அக்கறை கொள்பவரும் அமைதியின் வடிவமாகவும் ஒளிரும் எங்கள் கல்லூரியின் அறக்கட்டளை உறுப்பினர் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் திரு எஸ் அருள் பிரகாசம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் விஐபி ஒளிபெருக்கி மற்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னர் காலத்தில் மணிமேகலை காலத்திலேருந்து இந்திர விழாங்கிற விழா கொண்டாடினாங்க. அது வந்து 30 நாள் கொண்டாடப்படும் விழா. அந்த விழா தான் சுருக்கி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காக இப்போ சூரியனை நம்பி விவசாயம் நடந்தது. அப்போ வந்து சூரியன் வந்து 10% தண்ணீரை உறிஞ்சாக்க பூமியிலேருந்து 100% தண்ணியை பொழிஞ்சு மழையை பொழிஞ்சு கொடுக்கும். அதுக்காக பொருட்டு சூரியனுக்கு நமஸ்காரம் செஞ்சாங்க. அடுத்தது வேலை செய்கிறதுக்காக உழவர்கள்லாம் தேவைப்பட்டார்கள். அதனால் உழவர்கள் கொடுத்தாங்க, நன்றி சொன்னாங்க. அடுத்தது கன்னி பொங்கல்னு வச்சாங்க. அதுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறத பொருட்டு அது கொண்டு வந்தாங்க. மாட்டு யூஸ் பண்ணாங்க, அதனால் மாட்டு பொங்கல் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் சுருக்கி நாளடைவில் 4 நாள் பொங்கலாக மாறிட்டு. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல படிங்க. பாலிடெக்னிக் மாணவர்கள் எல்லாத்துலேயும் முதலிடம் வராங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ, பாய். குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். 7 கல்வி நிறுவனங்கள், 15,000 மாணவ மாணவிகள், 80 மேற்பட்ட பஸ்ஸு, இதுக்கெல்லாமே காரணம் ஏஜிஎஸ் பிள்ளை சேர்மன் ஐயா. அவங்களுடைய நினைவு தினம் இன்றைக்கி. அஞ்சலி செலுத்த சொல்லலை, அவங்கள ப்ரே பண்ணிக்க சொன்னிச்சு. நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும்னு உங்களை ப்ரே பண்ண சொன்னிச்சு, மாற்றி சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்களோட துணை நின்று நம்ம இவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இத்தனை பேருக்கு, 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்றைக்கி படிப்பு கிடச்சிருக்கு. இங்கே இவ்வளோ பேர் டீச்சர்ஸ்க்கு வேலை, 1000 பேருக்கு மேலே டீச்சர்ஸ்க்கு வேலை கிடச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் மாதிரி செயல்படுறதுக்கு காரணமே நம்ம சேர்மன் ஜோதிமணி அம்மா தான். அவங்க ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்குறாங்க. இதை சொல்லுவாங்கள்ல, குறைக்குடம் தழும்பும் நிறை குடம் தழும்பாத சொல்லுவாங்களே, அதை மாதிரி இருக்காங்க. இந்த தருணத்தில்
இங்கே வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்டும் சேர்ந்து அம்மாவுக்கு கைத்தட்டி அவங்கள சால்வ் போட்டு பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏஞ்சி நின்று பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய டாக்டர் ஏஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். ஏஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் கல்வியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மாம்பெரும் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கல்லூரியின் தாளாள தலைவர் ஜோதிமணி அம்மா அவர்களையும், கல்லூரி செயலர் திரு பரமேஸ்வரன் சார் அவர்களையும், கல்லூரியின் இயக்குனர் சுமதி பரமேஸ்வரன் மேடம் அவர்களையும், ட்ரஸ்ட் மெம்பர் அறக்கட்டளை உறுப்பினர் திரு அரப்பிரகாசம் மற்றும் சங்கர் கணேஷ் மற்றும் கோவிந்தசாமி சார் அனைவரையும் வருகவர்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் நாகை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற சார், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 இயர்ஸாக கிட்டத்தட்ட காவல்துறை பணியிலிருந்து நான் பார்த்துருக்கிறேன். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அந்த துறை பயங்கர சிறப்பாக செயல்பட்டுருக்கு. நாகை மாவட்டத்தில் நிறைய கொலை கொள்ளைகள் எல்லாமே குறைஞ்சி மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம், இப்போ டெம்பரவரியில் இருக்கிற துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் சார் தான். அவரையும் இந்த விழாவில் அன்புடன் வருகிறவன் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் அனைத்து கல்லூரி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களாக பணியிட உங்களை அனைவரும் வருகிறவர்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஆக்ட்ரஸ் கலக்கப்போவது யார் நீ பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இன்முகத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சித்ரா மேடம், பாண்டியன் ஸ்டோர் கலதாநாயகி சித்ரா மேடத்தை ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த சித்ரா மேடத்தால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஒரு 2 நாள் சண்டை வந்து சாப்பிடாமல் படுத்து தூங்கியிருக்கேன் நான். ஏன் பிரச்சனைனா, எதனால் அப்படின்னா, எங்கள் அம்மாட்ட சாப்பாடு கேட்டேன் நான். நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் பார்க்காம உனக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு. இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் பயங்கர கோபத்தில் குப்புற போய் படுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹேட் பண்ணிட்டாங்கன்னு படுத்துட்டேன். எங்கள் அம்மா அது வரைக்கும் என்னை ஃபீல் பண்ணவே இல்லை. பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்ச பிறகு விஜய் ஏஞ்சி சாப்பிடவா அப்படின்னுச்சு. நான் போகலையே, உனக்கு பாண்டியன் ஸ்டோர் சித்ரா முக்கியமா விஜய் முக்கியமா அப்படின்னு கேட்டு கோவப்பட்டு தூங்கினேன். அப்புறமா மறுநாள் கேட்டேன், என்னம்மா அப்படின்னு. அவங்க ரொம்ப அற்புதமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்கப்பா, ரொம்ப அழகாக நடிப்பாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்துப்பாரு அப்படின்னாங்க. அவங்க ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்குறேன். நீங்கள் ஒரு நடிகை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய சாதனையாளர். நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு கொடுக்குறேன். அவங்க பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க, படிப்பில் கோல்டு மெடல். எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறாங்க. உனக்கெல்லாம் இந்த சொல்றீங்கள, இப்போ இடையில ஒரு படம் வந்துச்சு, யாரு தளபதி விஜயோட தீவிர ரசிகை. இடையில ஒரு படம் வருது, நண்பன் ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு என்ன பண்றாங்க, விஜய வந்து பேட்டி எடுக்க கூப்பிடுறாங்க. விஜய் டிவி ஏரியாக்குள்ள போறாங்க, இவங்க போய் உட்காடுறாங்க. ஏதாச்சும் நம்ம முகத்தை காமிக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் டிவிக்காரன் காமிக்கல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், விஜய் டிவி அவங்க வீட்டுக்கு தேடி போயிட்டு. இது எல்லாமே அவங்களோட திறமைன்னு தான் சொல்ல முடியும். நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ரொம்ப ஏழை. அவங்க இன்னொரு பெரிய ப்ளஸ், எனக்கு பிடிச்ச ப்ளஸ், அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பிடிக்கும். இன்னைய வரைக்கும் அவங்க ஒரு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு கார் வாங்கி இதை மாதிரி நிறைய ப்ரோக்ராமுக்கு போய் இன்றைக்கி அழகான வீடை கட்டி அவங்க அப்பா அம்மாவை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி கதாபாத்திரத்தில் பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க. விஜயோட அஜித்தோட எல்லாம் நடிக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். அவங்களுடைய நினைவுகள்லாம் கண்டிப்பாக இந்த கல்லூரிக்கு வந்த பிறகு ஜோதிமணி அம்மா ஜிஎஸ் பிள்ளை ஐயாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக விரைவில் அஜித்தோடையும் விஜயோடையும் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணி எடுத்துக்கணும். சில விஷயங்களில் படிப்புலையும் கோல்டு மெடல், திறமசாலி, எல்லாத்துலேயுமே டேலண்ட். இன்னொரு விஷயம்,
அவங்க வந்து சொல்றாங்களே விஜய் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, என்ன சொல்லுவாங்க, வீரப்பெண்ணேன்னு சொல்லுவாங்களே, சிங்கப்பெண்ணா, ஆ சிலம்பம் தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஒரு கலந்த கலவைக்கெல்லாம் உள்ளவங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா அந்த பயோடேட்டா பார்த்தேன், கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இவங்களை எப்படியாச்சும் இவங்க அம்மா அதனால தான் என்ன சண்டை போட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன, யாராரே நீ கூப்பிடுற இவங்களை எதாவது ஒரு நாள் கூப்பிட்டு இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணி இவங்களை பார்த்து பேசு அப்படின்னு வச்சு எங்கள் அம்மா. கடைசியில் எங்கள் அம்மா ஒன்றும் படிக்கல, ஆனால் இவங்களை பார்த்து எனக்கு ஹிஸ்ட்ரி எங்கள் அம்மா எடுத்திருக்காங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இவங்களை மாதிரி வர்றாங்கன்னா, ஆக்ட்ரஸ் வர்றாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடகம் நடிக்கிறாங்க, படம் நடிக்கிறாங்க, அதில் நிறைய பிரச்சனைகளோடு தான் உள்ளே என்ட்ரா வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதில் நல்லா சக்ஸஸ் பண்ணி வெளியில் வராங்க. ஒரு அடிக்கடி ஈஸியாக கிடையாது, டப்புனு 5 நிமிஷத்தில் தப்பாக பேசிட்டு வெளில போயிடுவோம் நம்ம எல்லாருமே. அதனால் அது போட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து தைரியமாக உட்காந்துருக்கானே ஒரு பொம்பளை பிள்ளையை நான் காலையில் கூப்பிட்டு ஸ்டேஜில் வந்து வாமா ஸ்டேஜில் பேசுறியே அப்படின்னு கேட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்குது. அப்போ ஒரு கேமராவுக்கு முன்னாடி நின்று நடித்து இன்றைக்கி எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சி எல்லாரோடைய ஃபேமிலியிலையும் சண்டையை வளர்த்து விட்டு யார் ஊட்டி சோறு கிடைக்காம பண்ணுறது நம்ம நாடகம்தான், ஓகேவா? அதை தாண்டி நம்ம சொல்ல வேண்டியது அடுத்தது வந்து கலக்க போதை பற்றி நம்ம பேசணும். நல்லா கலகலன்னு கலக்குறாங்க உட்காந்து எல்லாமே, அது ஒரு பஞ்சாயத்து. இது வந்து என் தம்பி ஃபுல்லாகவே பார்த்துட்டு உட்காந்துருப்பான், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த சொல்கிறேன், இந்த எல்லாருமே தினேஷ் சிம்பு இவங்களை எல்லாமே என் தம்பி ரெஃபர் பண்ணான், சூப்பராக. இன்னொரு நாளைக்கு ரெண்டு பேர் வராங்க, இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, நல்லா பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பான் பையன். இவங்க மாதிரி ஆட்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதனால் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம், சந்தோஷமாக அந்த விழாவை கொண்டாடுங்க. இவங்களை மாதிரி உள்ளவங்க வரும்பொழுது அவங்கள்ட்ட பாசிட்டிவான விஷயங்கள் என்னவோ அதை உள்நோக்கி வாங்கிங்க. கண்டிப்பாக அந்த கல்வி நிறுவனம் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டுருக்கு. உங்களையெல்லாம் நான் பெருமையாக நினச்சிக்கிறேன். ஏன்னா இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் பள்ளி பற்றி நான் பேசி ஆகணும். இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக், எங்கள்கிட்ட 7 கல்வி நிறுவனம் இருக்குது, ஆனால் டாப் எஜுகேஷன் நம்பர் 1 எஜுகேஷன் உள்ள ஏரியா பாலிடெக்னிக் காலேஜ். ரிசல்ட்டில் மாவட்ட இடத்தில் முதலிடத்தில் இருக்குது பாலிடெக்னிக் காலேஜ். ஸ்டேட்டில் இருக்க ஸ்டேட் லெவலில் 3 இடத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் பையன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்னா பட்டையை கலப்புறான். டோட்டு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் நடத்திய ஜோலல் மீட்டில் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு, பேட்மிண்டனில் ஃபஸ்ட்டு, ஷெட்டிலில் ஃபஸ்ட்டு, கேரமில் செகண்டு, கபடியில் 3 ஃபஸ்ட்டு. இன்னைக்கு கூட ஜெயிச்சுட்டு சைலண்டாக பின்னாடி கப் வச்சுட்டு உட்காந்துருக்குறான். ரொம்ப அப்படி அவ்வளோ சூப்பராக அந்த பாலிடெக்னிக் ஸ்போர்ட்ஸில் பட்டை கலப்பிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப 40% நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அட்மிஷன் போடும்பொழுது உள்ளே வரும்பொழுது ரொம்ப அட்மிஷனுக்காக வந்துடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறீங்க படிக்கிறதுக்கு. 7-8 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சு உங்களை படிக்க வச்சு 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார் இந்த கல்லூரியுடைய முதல்வர் விஜயபாலன் அண்ட் இந்த தனசேகர். அவரை நான் எல்லா பிரின்சிபாலையும் நான் பார்த்துருக்கிறேன், காலேஜ் முடிஞ்சோட கிளம்பி போயிடுவார். ஆனால் அந்த பாலிடெக்னிக் முதல்வர் பார்த்தா 8 மணி வரைக்கும் மேலே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, யார் பாருங்க அந்த பாட்டிகிட்ட கேட்பேன். பாலிடெக்னிக் முதல்வர் விஜயபாலன் மேலே இருக்கிற தனசேகர் மேலே, நீ தனசேகர்ட்ட நான் சொல்லுவேன், கொஞ்சம் கூட கோவப்பட்டேன் இடையில, என்ன புக்கே வரல அப்படின்னா நான் உடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஸ் பிரின்சிபல் கோவமேனா என்னன்னே தெரியாது, உங்கள்கிட்ட கோவப்படுறாரு என்னன்னு தெரியல, என்னட்ட கோவப்பட்டதே கிடையாது அவர். இதே மாதிரி ஒரு இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அங்கே உள்ள துறைத்தலைவர்கள், ஆசிரியர்கள், துணை முதல்வர்கள், முதல்வர்கள் எல்லாமே பக்காவாக பண்ணி ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு இடத்துல வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு 7 மணி வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு போகாமல் இங்கேருந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் ஒன்று பெற்றெடுக்காத தாய் தந்தைகள், அவங்களுக்கு உரிய மரியாதை கிளாப் பண்ணு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் சொல்லணும்னா கல்வியியல் கல்லூரியை சொல்லாமல் போயிடக்கூடாது. என்னை அன்பினும் சொல்லுவேன் அடிக்கடி, என்னோடய தங்கச்சி அப்படின்னு சொல்லுவேன். நீ கத்துனுங்கிறதுக்காக நான் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அந்த கல்வியியல் கல்லூரி இடையில நான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போவேன், தன்னம்பிக்கை பயிற்சி போவேன். நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போகிறேன். அங்கே போகும்பொழுது இந்த நாகை மாவட்டத்தில் சில ஹெச்எம்லாம் என்கிட்ட பேசுகிறேன், 1-2 ஹெச்எம் பேசுகிறேன், எல்லா ஹெச்எம் என்கிட்ட பேசுனாங்க, சார் உங்க இஜிஎஸ் பிள்ளை கல்வியியல் கல்லூரி பிஎட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு ட்ரைனர்ஸா வந்தாங்க சார், நிறைய காலேஜஸ் வந்தாங்க சார், ஆனா நல்ல பிரில்லியண்டா வளர்த்துறீங்க சார் பிள்ளைங்களை, எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். நிறைய பிஎட் காலேஜ் வந்துச்சு, ஆனா உங்க பிஎட் பிள்ளைங்க, நாங்க 10 வருஷம் எங்க டீச்சர் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க, அந்த லெவலுக்கு ஈக்குவலண்டா பாடம் எடுக்கிறாங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க சார்,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குறீங்க சார். இந்த இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனத்தை பத்தி வெளியில பயங்கரமா பேசுறாங்க, ஆனா அந்த மாணவிகளை பார்க்கும்போதுதான் தெரியுது அவ்வளவு சூப்பரா அழகா கிளாஸ் எடுக்கிறாங்க, அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, எந்த ஒர்க் லோடு கொடுத்தாலும் செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம் சார்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய கல்வி நிறுவனமானது எஜுகேஷன்லயும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சரி, டிசிப்ளின்லயும் சரி, எல்லாத்துலயும் டாப்பா இருந்து இந்த வருஷம் 25வது சில்வர் ஜூப்ளி ஆண்டை நோக்கி போகுது. இதுக்கு பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாருமே நம்ம கூப்பிட்டுருக்கோம். இன்னும் இந்த கல்வி நிறுவனம் வளர்ச்சி அடையணும், இன்னும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இங்கே பெரிய கோடீஸ்வரன் டாடா பிர்லா அம்பானி படிக்கிறதுக்கு அந்த கல்வி நிறுவனங்கள் தோற்றுவிக்கல, அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் படிக்கிறதுக்கு அந்த கல்வி நிறுவனத்தை தோற்றுவித்தார் இஜிஎஸ் பிள்ளை ஐயா, ஜோதிமணி அம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு சிசல் அம்மா என்னட்ட சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம், அந்த சாப்பிட்டே இருக்க போல அந்த கடை வியாபாரத்தை பார்த்து இந்த கல்வி நிறுவனத்தை தொட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு ஏழை மக்கள் இன்னைக்கு ஒரு காடு நிறைந்த பகுதி, இந்த கல்வி நிறுவனம் கடுமை உழைப்பினால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம், இங்க பயில்கின்ற மாணவர்கள் எல்லாம் விரைவில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் நல்ல இடத்துக்கு சென்று ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கூறி இஜிஎஸ் பிள்ளை ஐயாவினுடைய ஆசீர்வாதங்கள் 100% உங்களுக்கு வர வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று பொங்கல் திருவிழா, எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப நேரம் பேச விரும்பலை, ஒரு ரெண்டு குட்டி கதை மட்டும் சொல்லிடுறேன். அது எவ்வளோ தூரம் புரிய வைக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா பாடமே எடுத்து புரிய வைக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கதையை எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, ஒருத்தன் வந்து ஒரு சாயங்கால வேலை ரொம்ப நேரமாக ஒரு பொருளை தேடினே இருக்கான், எங்கடா இருக்கு எங்கடாங்கன்னு தேடிட்டு இருக்கு. அது ரொம்ப நேரமாக இன்னொருத்த வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான், வேடிக்கை பார்க்குறான். பொறுமை எழுந்து, தம்பி நீ என்னத்தை தான் தேடுற சொல்லு, நானும் உனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுறேன், என்னத்தை தேடுறேன்னா. சார், நான் வந்து என் வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்தேன், சாவி எங்கேயோ தொலைச்சிட்டேன் சார் அப்படின்றான். இவன் பதட்டப்பட்டு, ஐயோ வீட்டு சாவி காணாமல் இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அவரும் தேடுறாரு, தேடி கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாரு, தம்பி இந்த சாவி எங்கே தொலைச்சிங்கன்னு கொஞ்சம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார், நான் அதை வீட்டுக்கிட்டே தொலைச்சிட்டேன் சார். அட ஏப்பா வீட்டுக்கிட்ட தொலைச்சிட்டு இங்கே வந்து தேடிட்டு இருக்கேன்னு அப்புறம் அவர் கேட்கல. அவர் சொல்கிறாரு, இங்கே தான் சார் வெளிச்சமாக இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்காது. தேட வேண்டிய இடத்துல தேடினா தான் எதுவும் கிடைக்கும், வெற்றியும் அது மாதிரி தான். எந்த இடத்துல தேட ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல சரியான முறையில் தேட ஆரம்பிக்கணும், அப்போ தான் வெற்றி நம்மகிட்ட கிடைக்கும். ரெண்டாவதாக ஒரு கதை, கொஞ்சம் பெருசாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஒருத்தன் ரொம்ப நாளாக ஒரு கனவு கண்டுட்டு இருக்கான், கனவு வந்து நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த கனவு என்ன வேணாட்டும், நீங்களே என்ன வேணா எடுத்துங்க, ஹீரோவாகணும், ஹீரோயின் ஆகணும், இந்த ஹீரோ கூட நடிக்கணும், ஹீரோன்னு ஏதோ ஒரு ஆசையோட ஒருத்தர் ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நான் வந்து கனவு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கனவு இதான்னு சொல்லிட்டு. அதுக்காக அவன் வந்து முதல்ல ஒருத்தர் அட்வைஸ் கேட்குறான், தம்பி அதுக்கு உனக்கு சக்தி வேணும் அப்படின்றாரு. சக்தியை தேடி தேடி ஓடுறான் ஓடுறான் ஓடுறா, அவனுக்கு வயசாகி போயிட்டு, எங்கே அந்த சக்தி எங்கே அந்த சக்தின்ட்டு தேடி கிடைக்காத டைமில் போயிட்டு அவங்க பெற்றவன்ட்ட கேட்குறான், அம்மா அப்பா எனக்கு வந்து நீங்கள் சக்தி கொடுக்கணும், என் கனவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால் அந்த கனவுக்கு நீங்கள் சக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்கிட்ட இருக்க சக்தி எல்லாம் கொடுத்து தான் அப்பா உன்னை வளர்த்துருக்கேன், அதனால் என்கிட்ட கேட்காத வேற எங்கேயோ போய் கேளுன்றாரு. சரின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு போகிற ஒரு ஞானியை யோசிக்கிறார். அந்த ஞானி பெரிய இல்லை, அவருக்கு போனால் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரம் போயிட்டு, ஐயா அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஞானி ஒன்று ரொம்ப சாதுவாக ரொம்ப கூலாக சொன்னார், தம்பி நான் வருஷம் வருஷம் இமயமலை போகிறேன். எதுக்கு தம்பி நான் வருஷம் வருஷம் இமயமலை போகிறேன், எதுக்கு போகிறேன், அங்கே எனக்கு சக்தி கிடைக்கும் சக்தி கிடைக்கும்னு போகிறேன், ஆனால் எதுவும் கிடைக்கல, குளிர்ந்த காற்று கிடைக்குது, ஜலதோஷம் பிடிச்சிது, அது மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது தம்பின்றாரு. இங்கேயும் வெக்ஸாகி போயிட்டு அவன் திரும்ப வரான். ரொம்ப ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வரப்போ இன்னொரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் அவர் வந்து போயிட்டுருக்காரு. ரொம்ப நேரமாக ஒரு குழப்பத்திலே வந்து பார்த்து அவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட இதே பிரச்சனையை சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அடுத்தவங்கிட்ட ஏப்பா தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு உண்டான சக்தி உன்கிட்ட தான் இருக்கு, அந்த சக்தியை நீ உன்கிட்ட இருந்தே எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தான் நம்ம இருக்க ஒவ்வொருத்தர் கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு, தயவு செஞ்சு அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க. அதை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு இடம் நம்ம இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரி தாங்கிறத இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டைம்ல அக்டோபர் 2019 ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்த என்னோட ஸ்டாஃப் மெம்பருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு, ஸ்டூடெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு, பேச வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இங்கு இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் இஜிஎஸ் பிள்ளை கல்வியியல் கல்லூரி இணைந்து இன்று நடத்துகின்ற சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நட்சத்திர கலை விழா மிகவும் சிறப்பாக காலையிலே தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொங்கல் விழா முடிந்துவிட்டது. ஆனால் இஜிஎஸ் பிள்ளை மாணவர்களுக்கு இன்றுதான் பொங்கல். ஏற்கனவே அப்பா அம்மாவோட உறவினரோட வீட்டில் பொங்கல் கொண்டாடினாலும் இன்று உங்களது குரு, உங்களோட சிஷியர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஆகியோருடன் இன்று நடக்கக்கூடிய இந்த பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவன் சொல்வது போல எழுத்து அறிவித்தவன் இறைவன். அதுபோல இன்னைக்கு இந்த பகுதியிலே நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு கல்வியை சிறந்த அளவில் கல்வி அறிவை உங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நமது தெய்வத்திரு இஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்களும் ஜோதிமணி அம்மா அவர்களும் நமக்கெல்லாம் இறைவன் போன்றவர்கள். மாணவர்களாகிய நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் 10 வருஷம் 15 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னா கல்லூரி படிப்புனா அதுக்கு ஒரு சிட்டிக்கு போகணும். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, நம்ம சென்னைன்னு சொல்லி சொல்லி அலைஞ்சு கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்று நம்ம விஜயசுந்தரம் இயக்குனர் சொல்லி சொன்னது போல் ஒரு 7 பிரிவின் கீழே நம்மளுக்கு வந்து ஒரு கல்லூரியை இந்த மாவட்டத்தில் உங்களை நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துலையே கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் இஜிஎஸ் பிள்ளையா அவர்களும் சொன்ன போல ஏழையாக பிறந்தவர், அவரது கடின உழைப்பினால் அவருடன் துணை நின்ற ஜோதிமணி அம்மா அவர்களின் குணத்தினாலும் இன்று உயர்ந்து அவர் இன்று நம்ம நேரத்தில் போய்விட்டாலும் அவரோடது புகழ் ஓங்கி நிற்கிறது. உங்களுக்கெல்லாம் தெய்வமாக ஜோதிமணி அம்மாள் என்று அவர் குழந்தைக்கு செல்வங்களும் சேர்ந்து உங்களுக்கெல்லாம் இந்த கல்வி அறிவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து சீரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று மாணாக்கர்களாகிய நம்ம மாணவ பருவங்கிறது நம்மளுக்கு மிக சந்தோஷமான பருவம். இந்த பருவம் மட்டும்தான் படிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்தவித கவலையும் நம்ம வீட்டில் கொடுக்க போகிறதில்லை. ஆனால் இந்த படிப்பு முடித்து வெளியில் வந்தவுடன் தான் நமது எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்கிறது. படி 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 படித்து கொண்டே இரு. பழங்காலத்தில் வாளின் கூறுதான் நாட்டை ஆழ்ந்து கொண்டிருந்தது. ஆழ்வது வாளின் கூர். ஆனால் இன்று ஆழ்வது நாட்டை ஆழ்வது நூலின் கூர். நூலின் கூர் என்பது நாம் படிக்கக்கூடிய கல்விதான். படித்து படித்து தான் நான் பதைத்தீர்த்த வேண்டும். கூர் ஏற்படுத்தாவிட்டால் மலுங்கி போய்விடும். நாம் படிப்பதனால் மட்டுமே நமது மூளையை பட்டை தீட்டி கூர் செய்ய முடியும். அதனால் உங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்கிறத பெருசாக பார்க்கணும். நான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், நான் ஒரு விஞ்ஞானி ஆகணும், தலை சேர்ந்த அறிஞன் ஆகணும் அப்படிங்கிறத நினைங்க. நினைச்சா மட்டும் பத்தாது. நமது அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நாம் கனவு காண வேண்டும். கனவு காண என்ன போய் நல்லா தூங்கிட்டு கனவு காண்றதா அந்த விடிய காலையில் கனவு கண்டேன்னு சொல்லி சொல்கிறதா? இல்லை, நாம் காணக்கூடிய கனவு நம்மளெல்லாம் தூங்க விடக்கூடாது. நாம் என்ன எண்ணுகிறோமோ, நாம் என்ன ஆக போகிறோம் என்று நினைக்கிறோமோ அதை முடிக்கும் வரை நாம் உறங்கக்கூடாது. 3 மணி நேரம் உறங்குபவன் முனிவன், 4 மணி நேரம் உறங்குபவன் ஞானி, 5 மணி நேரம் உறங்குபவன் அறிவாளி, 6 மணி நேரம் உறங்குபவன் மனிதன். நீங்கள் எதா ஆக போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தான் உங்கள் கொண்டு போய் உங்களை நிறுத்த போகுது. உங்களுடைய வாழ்க்கை வந்து உங்கள் கையில். நாளை பிரகாசமாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் வாத்தியாரெலாம் ராத்திரி 8 மணி வரைக்கும், 6 மணிக்கே முடிஞ்சோடனே கடையை சாத்திட்டு போகாமல் 8 மணி வரைக்கும் இருந்து உங்கள் ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் பேராசிரியர்கள்லாம் உங்களுக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்காக இருக்கிறாங்க? நீங்கள் அவங்களுக்கு நாளைக்கு
நீ ஒரு வேலைக்கு போய் அவங்க 4 கோடி நிலம் வாங்கி கொடுக்கணும், 4 பவுன்ல செயின் வாங்கி போடணும் அப்படின்னு ஆசைறாங்க. நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே கைமாறு, நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவோ வர வேண்டும். அதுதான் அவங்களுக்கு பெருமை. என்னிடம் படித்த மாணவன் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐபிஎஸ் ஆக இருக்கிறார், ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிறார், ஒரு மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் அவங்களுக்கு பெருமை. அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறை ஒழிஞ்ச நீங்க நாளைக்கு அவங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எல்லாம் நம்ம எல்லாம் வந்து பெரிய குடும்பத்தில் ரொம்ப வசதியான குடும்பத்தில் இங்கே பிறந்து வரல, எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்போம். நம்மளோட அப்பா அம்மா நாம் இருந்த நிலையோட நம் பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் தான் அவங்கள்ட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டா கூட நம்ம குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எந்த வித கவலையும் வைக்கிறது இல்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட நம்மளுக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் காமிக்கிறதில்ல, அதெல்லாம் காமிக்காம தான் அவங்கள இந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்கு அனுப்பி உங்களுக்கு வந்து கல்வி கற்க வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் தேர்வு எப்போ வருதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தேர்வு உங்களை தேடி வரக்கூடாது, தேர்வை நோக்கி நீங்கள் போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய படிப்பு அண்ணனே கிளாஸில் உள்ளது அண்ணனுக்கே முடிக்கணும். என்னைக்கு தேர்வு வந்தாலும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மாணவனின் அழகு. கஷ்டப்படுங்கள், எண்ணுங்கள், எண்ணத்தை முடிக்கணும்னு சொல்லி சொன்னால் திட்டமிடுங்கள். திட்டமிடுவதற்கு நீங்கள் நம்ம நல்லா முயற்சி எடுத்து கஷ்டப்படுங்கள். கஷ்டப்பட்டால் நீங்கள் எண்ணிய கோலை நீங்கள் அடையலாம், அதுதான் உங்கள் வெற்றிக்கு வித்தாகும். அதுதான் நீங்கள் இந்த கல்வி நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாகும், ஒரு நீங்கள் காட்டக்கூடிய ஒரு அன்பாகும், ஒரு பொறுப்பாகும். அதன் மனதில் வைத்துக்கொண்டு நாம் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நமக்கு கல்வி அறிவு தந்த நமது ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்மை ஈன்றெடுத்த இந்த தாய் மண்ணுக்கும் காட்டக்கூடிய ஒரு நன்றியாகும். அதனால் இந்த வயசில் படிப்பு 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 இதை முடிந்து வெளியில் போய் கல்லூரியில் அதிக படிப்பு படித்தால் கூட நல்ல புத்தகங்களாக நல்ல எவ்வளவோ புத்தகங்கள் வந்து நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து எப்படி கல்வி முக்கியமோ அதுபோல் உடல் திறன் உடல் கல்வி என்பது மிகவும் முக்கியம். இப்போ சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மள்கிட்ட படிச்சக்கூடிய பையன் எல்லாத்துலேயும் முதலாக வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னான். அப்படி போகிற பையனுக்கு தான் நாளைக்கு எதிர்காலங்கிறது மிகவும் பிரகாசமாக இருக்கும். எப்படி நம்மளுக்கு வந்து கல்வி முக்கியமோ அதுபோல் படிப்படியாக நம்மளுக்கு எந்த கேம்ஸ் பிடிக்குதோ எந்த விளையாட்டு பிடிக்குதோ அதை மாலையில் வந்து அதுக்கு ஒதுக்குங்க, ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. எந்த அது வேறு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. 24 மணி நேரத்தில் பார்க்க போனால் எல்லா நேரமும் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 2 hours 3 hours படிப்பீங்க. ஈவினிங் நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு பிடித்த விளையாட கேம்ஸை விளையாடு. அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீ படிக்கக்கூடிய படிப்பில் கூட உன்னோட முழு கவனத்தை செலுத்த முடியும், நீ சிறந்து விளங்க முடியும். படிக்கக்கூடிய மாணவனுக்கு 2 கண்கள் வேணுமென்றால் அது ஒன்று கல்வி அறிவு, இன்னொன்று வந்து உடற்கல்வி என்பதை என்று சொல்லிக்கொண்டு இங்கு சிறப்பாக இந்த பொங்கல் விழாவை நடத்திய இக்கல்வி நிறுவனத்திற்கும் என்னை இங்கு அழைத்து எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த இயக்குனர் நண்பர் விஜய் சுந்தரம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆவலெல்லாம் இந்த கலக்கப்போவது யார் அதை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதையெல்லாம் கண்டுகளித்து இந்த பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்பாக நீங்கள் கொண்டாடி மகிழ்ச்சிகரமாக இருந்து எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த கல்வி குழுமத்திற்கும் கல்வி தலைவர் ஜோதிமணி அம்மா அவர்களுக்கும் நிறுவனத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும்போது பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்திருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வரவேற்பு. என்ன பொதுவா வந்து
இல்லத்தரசிகள் தான் வந்து சீரியல் பார்ப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இங்க பசங்களும் பாக்குறீங்க, பொண்ணுங்களும் பாக்குறீங்க, என்ன கதை? அவ்வளவு பிடிச்சிருக்கா பாண்டியன் ஸ்டோர்ஸ்? பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் இல்லையா? மத்தபடி இந்த ரிகம ரிகிசா அதெல்லாம் இல்ல, ரொமான்ஸ் பிடிச்சிருக்கு இல்ல பிரிஞ்சு போறது பிடிச்சிருக்கு. சரி, அது இதெல்லாம் இந்த கதைக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு கதை நான் கேட்கணும். சாருக்கு மட்டும் பெண்கள் ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்களே, என்ன காரணம்? குமார் சாருக்கு ஏன் இவ்வளவு ஃபேன்ஸ், அதுவும் லேடிஸ் ஃபேன்ஸ்? எனக்கு இங்க உள்ள இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்த உடனே ஒரு காலேஜுக்கு வரோம் அப்படின்லாம் எனக்கு தோணவே இல்லை. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து பேசின எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லாமல் லைக் ஒரு ரொம்ப ஒரு காமா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. உங்களுக்கு நல்ல லெக்சரர்ஸ் கிடைச்சிருக்காங்க, நல்ல பிரின்சிபல்ஸ் கிடைச்சிருக்காங்க, நீங்களாம் பெருமைப்பட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் தான் நீங்க கை தட்டணும். அண்ட் விஜய் சுந்தரம் சார், சாரி மன்னிக்கவும், உங்க வீட்டில் நான் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன். இந்த மாதிரி பல வீட்டில் நான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கேன் நினைக்கிறேன், ஸோ அதுக்கெல்லாம் மன்னிக்கவும். இப்போ ஸோ பார்க்குறீங்களா பாண்டியன் ஸ்டோர்ஸ்லாம் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்? ஸோ ஹாப்பி, ஏன்னா எங்கள் காலேஜ்லலாம் நான் வந்து இந்த மாதிரி ஆங்கரிங் கூட நான் பண்ணது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு காலேஜில் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இங்கே வந்து ஒரு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசுகிறேன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. எஸ், ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்தா நீங்கள் கேட்பீங்களா? அதுவும் நான் கொடுத்தா நீ கேட்பீங்களா? பசங்க கேட்குறேன்னு சொல்றீங்க, அங்கே இருக்கிற ஒரு பையன் மட்டும் கேட்க மாட்டேன்றா. தம்பி மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் வேணாம், பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, அதுவும் டான்ஸ் என்னோட ஆடுங்க. என்ன தம்பி ஆடிலாமா டான்ஸு? அடே எங்க அப்பா அப்போ பேச்செல்லாம் அழைக்காது, எடுத்தவுடனே கோதாவில் இறங்கி டான்ஸ் ஆடிடணும் அப்படிதானே? சரி, இப்போ நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் மட்டும்தான் வந்திருக்கேன், இங்கே என்னோட வந்து கதிர் வரல, யாருமே வரல. ஸோ இங்கே இருக்கிற யாரை நான் கதிரை ஏற்றுக்கிறது? எங்கப்பா பல கதிர் யாரெல்லாம் தாடி வச்சிருக்கீங்க? கதிருக்கு ஒன்றே ஒன்று இருந்தால் போதும், தளபதி மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படியே கதிர் மாதிரி இருப்பீங்க. யார் யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸு? சூப்பர்ப்பா, டான்ஸ் ஆடிடுவோமா? ஆடிடுவோமா? சரி, டான்ஸ் பாட்டு இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம வந்து காலேஜில் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்லாம் வந்து அனுபவிச்சிருப்போம். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு எக்கனாமிக்கலி வந்து நாங்கள் எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, படிக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக வந்து பெண்கள் வீட்டிலலாம் என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், 12வது படித்தா போதும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி தானே அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க? எத்தனை பேர் வீட்டில் அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? போதும், 12வது படித்தா போதும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அதே தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. ஆனால் எனக்கு பெரிய கனவு, பெருசாக படிக்கணும், கோல்டு மெடல் வாங்கணும், பெரிய ஆளாக வரணும்லாம் பெரிய கனவு இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானே வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்கு போய் சைக்காலஜி படித்து எல்லாருக்கும் கவுன்சிலிங் பண்ணோம். ஏன்னா சைக்காலஜி என்னோடய பேஷன், சைக்காலஜி படித்து ஃபீஸ் நானே கட்டி, ஸோ அதில் வந்து வெறித்தனமாக படித்து படித்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி தான் எம்எஸ்சியும் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் சரி, நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். பாருங்கள், எங்கள் வீட்டில் படிக்கவே வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நான் எப்படி படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நம்ம மாற்றணும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்த எதுவுமே கேர் பண்ணாதீங்க, எதில் ஃபோக்கஸாக இருக்கீங்களோ அதில் அப்படியே போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு குறிக்கோள் மட்டும் வச்சுக்கோங்க. ஜாலியாக வந்து இந்த காலேஜை வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணோம், ஏ மச்சான் சூப்பர் மச்சான், ஏ அப்படி போகணும் இப்படி போகணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய பொன்னான நேரம், இதை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் நம்மளுக்கு கிடைக்காது, வயசாயிடுச்சுமா அப்படின்வாங்க இல்ல. அதனால இந்த காலேஜ் டேஸை வந்து நம்ம வந்து ஜாலியாக, அதே மாதிரி படிப்பையும் சரி, நீங்கள் வந்து ஒரு சூப்பராக வந்து இந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு, எத்தனை பேர் இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்களை வச்சிருக்கீங்க? யாருக்காவது இன்ஸ்பிரேஷன் இவங்க தான், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படி வச்சிருக்கீங்கல்ல? அப்படி வச்சிருக்கிறது ஒரு இதுனா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் யாரும் இல்லை, எனக்கு நான் தான் இன்ஸ்பிரேஷன். மற்றவங்க நம்மளை பார்த்து இவங்க மாதிரி ஆனோம்ப்பா, இந்த மாதிரி இவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனப்பா அப்படின்னு சொல்கிறது, சொல்ல வைக்கிறது தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். புரியுதா உங்களுக்கு? சித்ரா மாதிரி ஆகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? பசங்களுக்கு உங்களை கேட்கலப்பா, பொண்ணுங்களை தான் கேட்டேன். சித்ரா மாதிரி ஆகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஸோ பின்னாடிலாம் கை தூக்குறீங்களே, அந்த மாதிரி உத்தரா மாதிரியோ திவ்யா மாதிரியோ சங்கீதா மாதிரியோ ஆகணும்னு மற்றவங்கள பேச வைங்க, அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கோங்க.
ஓகேவா? ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பண்ண, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே. ஸோ இப்போ என்டர்டைன்மெண்ட்குள்ளே வருவோம். டான்ஸ் நீங்க பாட்டு நீங்க எப்போ பாட போறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? அடா 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 அடா, பெண்களை விட ஆண்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. நீங்க ஆர்ட்ஸா என்ஜினியரிங்கா? சிச்சோ, என்ஜினியரிங் பசங்களாம் பாவம் தெரியுமா? எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வருது, நாங்க ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் எங்களால வர முடியலங்க உள்ள. அப்ப பாலிடெக்னிக்ஸ் பசங்க தான் கெட்டா இங்க? நான் இன்ஜினியரிங் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் போய் வரேன் சரிங்களா? ஓகே. அவங்களுக்குலாம் ஒரு ஒரு கிளாஸாக போயிட்டு ஹாய் சொல்லிட்டு வந்தேன். அது உங்களுக்கு தான் நடந்துச்சு, அதுதான். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி பாட்டும் டான்ஸும் இருக்குது. ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டு டான்ஸ் எல்லாமே வச்சுப்போம். அண்ட் முருகவேல் சார் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா? பெரியவங்க என்ன அட்வைஸ் சொன்னாலும் அதை நம்ம எல்லாருமே காது கொடுத்து கேட்கணும் ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், திரும்பியும் மீட் பண்ணுறோம் டான்ஸோட பாட்டோட. ஓகே, நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து வந்து எங்களுக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்து பார்த்தாங்க, ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து ஆண்களும் பெண்களும் அதுவும் காலேஜ் யங்ஸ்டர்ஸ் தான் பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறாங்களாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. ஸோ ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணி பாடம் நடத்திட்டு இருக்கும் போது பார்க்கறத விட்டுட்டு பாட கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு லஞ்ச் டைம்ல பார்க்கறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? தேங்க்யூ 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 ஆல். மின்சார பூவே பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை யோசை கேளாய். மாலையில் பொன்மாதிரில் நான் உயிர் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே சகியே சகியே, என் இசைக்கும் ஆசைக்கும் புசைக்கும் நீ வேண்டும். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம், குட் ஆஃப்டர்நூன்.
வணக்கம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுரு என பார்க்கிறான். அவனை பொறுத்தவரை டாடி மம்மி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். அப்பா அம்மா அத்தை மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு இந்நிலை இனியும். தாய்மொழி தமிழை காப்போம். தமிழுக்கும் உண்மையான தமிழருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கை தட்டின அந்த 40 பேருக்கு நன்றி. தட்டாம அப்படியே வச்சிருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் ஜாலியா கை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர், ரைட். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கான அந்த பொங்கல் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிட்டு, நான் வந்த உடனே எங்கள் பாண்டியன் ஸ்டோர் சித்ரா மேடம் சூப்பராக அப்படியே வந்து முல்லை வந்து உட்காந்துருக்காங்கல்ல, முல்லைகிட்ட பேசும்போது நான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பாருங்களேன் கேர்ள்ஸ்லாம் சூப்பராக ரசிக்கிறாங்கல்ல, அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கல்ல, அப்படியே சாமாக இருக்கீங்களாம், பியூட்டியாக இருக்கீங்களாம் பெண்கள் நீங்கள் அவ்வளோ பேர். அவங்ககிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன், ஏம்மா பொண்ணுங்கள்லாம் மேக்கப் போட்டதாம்மா அழகு, எங்கள் பசங்க அப்படி தலையை விட்டாமே அழகுமா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை. இல்லை இல்லை, கேர்ள்ஸ் தான் சூப்பராக ரசிக்கிறாங்க, நீங்கள் வேணால் பாருங்கன்னாங்க. ஸோ இப்போ அவங்கள சாட்சியாக வச்சு நான் ஒரு சின்ன போட்டி வச்சுட்டு நிகழ்ச்சிக்குள்ள சரணு போயிடுறேன். ஒன்றும் பெரிய கஷ்டமான போட்டிலாம் இல்லை. நான் 1, 2, 3 சொன்ன உடனே இங்கே இருக்கிற பெண்கள் மட்டும் ஒன்றா சேர்ந்து கை தட்டணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் 1, 2, 3 சொன்னோடனே எங்கள் ஆண்கள் மொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து கை தட்டணும். யார் சூப்பராக கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பான ஸ்டாஃபுக்கெல்லாம் 1 கிராம் இது கொடுத்தாங்க, கோல்டு காயின், ஒரு அருமையான கோல்டு காயின்லாம் கொடுத்தாங்க நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து. ஆனால் இப்போ இந்த போட்டியில் கை தட்டுற போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வராங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் சித்ரா கிட்டேருந்து வாங்கி தரேன். அதான் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி? 1, 2, 3 சார் அங்க பாருங்க சார், ஒரு பொண்ணு தட்டல, இன்னொரு பொண்ணு தட்டிடி, 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசை யார் வாங்கி போடுத? சரி ரைட், பெண்களே இந்த அளவுக்கு தட்டும் போது எங்க ஆண்கள் இருப்பாங்க பார்க்கலாமா? ரெடி? 1, 2, 3 அட கோல்டுனா தங்கம், இஜிஎஸ்பிஐ பிள்ளை ஆண்கள்னாவே சிங்கம். 5, 5, 10 அகில உலகத்தில் ஆண்கள் தான் கெத்து. பெண்களை காட்டிலும் ஆண்களை சிறப்பாக கைத்தனதுனால எல்லா ஆண்கள் சர்வங்க 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போலன்னு. சரி சரி இருக்கட்டும், இல்லை போறப்ப தேன்மிட்டா வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க தம்பிங்களா, ஜாலியா. ஆனா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கல்லூரியில இப்படி வந்து நிற்கும் போது என்னுடைய மாணவர்கள் எல்லா துறையிலையும் முதல் பரிசு வாங்கியிருக்கிறாங்கன்னு அந்த பெருமிதத்தோடு அந்த ஆசிரியர்களை சொல்ல வைத்த உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல நான் சொல்லிட்டு, வாழ்க்கையினா சந்தோஷமா ரசிக்கணும் சார், சிரிக்கணும். அதான் நீங்க டிவியில் என்ன பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். நான் இந்த மாதிரி காலேஜ் விட்டு வந்து இறங்கும் போது ஒரு ஊர்ல போய் இறங்குறேன், கார் விட்டு இறங்கணும், ஒரு சின்ன பையன் வந்தான், அங்கிள் அங்கிள் உங்களை நான் டிவியில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன்னா சூப்பரா தங்கம், விஜய் டிவியில் பார்த்தியா, அதுக்கு முன்னாடி வேந்த டிவியில் பார்த்தியா, என்ன நீ தானே சொல்லுவதெல்லாம் உண்மையில ரெண்டு பொம்பளைக்கு வாங்கி சீரைச்சுன்னா. ஏய் நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, அந்த மாதிரி எவிடன்ஸ் சொல்லலாம் பண்ண மாட்டேன், நான் நல்ல பையன்டா அப்படின்னு. இன்னொரு பையன் வந்தான், ஏ இவர் அந்த டிவி இல்லைடா, இவர் வேற டிவிடாண்ணா. அப்பாடா இவனாவது பார்த்துக்கிறான்னு நினச்சேன், அவன் சொன்னாம பாருங்க பதில், நீ தானே சோட்டா பீம்ல வர காலியாண்ணா. அந்த மாதிரி பசங்கிட்டலாம் நம்ம எதுவுமே பேச முடியாது. ஆனால் இப்படி இருந்தாலும் இல்லை இல்லை நான் பார்த்தேன்டா அப்படின்னு ஒரு பையன் வந்து சொன்னான், அங்கிள் நீங்கள் எங்கள் சித்தப்பா மாதிரியே பேசுறீங்கன்னா. சூப்பர்ரா, உங்கள் சித்தப்பா நல்லா காமெடியாக பேசுவாரா? ஆ அவரும் ஒன்றுமே தான் லூஸ் மாரி பண்ணாத்தினே இருப்பாருண்ணா. அதனால் நாட்டில் பசங்கிட்ட நான் ரொம்ப பேசுகிறதே இல்லை, ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஆனால் இங்கே இவ்வளோ பேர் ஜாலியாக உட்காந்துருக்கீங்களே, ஆனால் பொண்ணுங்க நீங்கள் இப்போ